சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காக சித்த மருத்துவர் ஷர்மிகா இந்திய மருத்துவ இயக்கத்திடம் விளக்கம் அளித்துள்ளார். பல்வேறு உடல்நலன் மற்றும் மருந்து சார்ந்த கருத்துக்களை சித்த மருத்துவர் ஷர்மிகா தனது சமூக வலைதள பக்கங்களில் கூறி வந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி புகார் எழுந்ததன் பேரில் இந்திய மருத்துவ இயக்ககம் அவர் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அதன்படி ஜனவரி 24 நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் அவர் தனது விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக இந்திய மருத்துவ இயக்கத்திடம் சமர்ப்பித்துள்ளார். அவரது விளக்கத்தை விசாரணைக்குழு பரிசீலித்து அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவு செய்யப்படும் என இந்திய மருத்துவ இயக்ககம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக குவாரிகள் எதுவும் இயங்கவில்லை என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்த பொதுநல வழக்கில் நீதிபதிகள் ஏற்கனவே உத்தரவிட்டபடி தமிழக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அதில் கோவை மாவட்டத்தில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக குவாரிகள் எதுவும் இயங்கவில்லை என ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக கூறப்பட்ட புகாருக்கும் அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.